மகளே உனக்காக நிகழ்ச்சியில விரைவில் திருமணம் கைகூட சங்கடகர சதுர்த்தியில் வழிபடும் முறைகளை பற்றி பார்க்கலாம். பெற்றவர்கள் தன் பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பது கணிவதற்கான ஒரு நல்ல சிறப்பான நாளே இந்த சங்கடகர சதுர்த்தி. நம்முடைய வீட்டின் அருகாமையில் வடக்கு பார்த்த விநாயகர் கோவில் இருந்தால் சங்கடகர சதுர்த்தி அன்று நீராடி வீட்டில் விளக்கேற்றி காலையிலோ அல்லது மாலையிலோ கோவிலுக்கு சென்று விநாயகரை வேண்டுதலை நிறைவேற்றுமாறு மனமுருக வேண்டிக் கொண்டு கர்ப்பகிரகத்தில் வீற்றிருக்கும் விநாயகரின் சுவற்றின் பின்புறம் உள்ள மாடத்தில் கோவிலை சுற்றி வந்து இரண்டு அகல் விளக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அடுத்த சங்கடகர சதுர்த்தியில் திருமணம் நிச்சயம் கைகூடும். சங்கடகர சதுர்த்தியிலிருந்து தொடங்கி தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமை சென்று விளக்கேற்றி வந்தால் நல்ல இடத்தில் வரணமைந்து திருமணம் சிறப்பாக நடைபெறும். திருமணமாகாத மகளோ மகனோ வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள் பயன்படுத்தும் ஆடையை பெற்றவர்கள் எடுத்து சென்று கோவிலில் வேண்டி விளக்கேற்றினாலும் பலன் கிடைக்கும் என வயதான மூத்தவர்கள் சொல்வதுண்டு. காலை விளக்கேற்ற ஆரம்பித்தால் தொடர்ந்து காலையிலே சென்று விளக்கேற்ற வேண்டும். அருகம்புல் மாலை மலர்கள் கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்வது விளக்கேற்றுவது சிறப்பு. நம்முடைய ஜாதக அமைப்பின் காரணமே திருமண தடை என்பதும் திருமணம் தள்ளி போவதும் என்பதால் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானின் பின்புற மகள் தீபம் நெய் தீபம் ஏற்றும் பொழுது நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி திருமணத்திற்கான வரன்கள் தாமாக வந்து அமையும். அகல் விளக்கு தீபம் என்பது நவகிரகங்களின் சங்கமம். அகல் தீபம் ஏற்றும் பொழுது நவகிரகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பெரிய சக்தியாகி விநாயக பெருமானின் அருளும் சேர்ந்து நினைத்த காரியத்தை விரைவாக ஜெயமாக்கும் என்பதால் சங்கடகர சதுர்த்தி அன்று அகல் விளக்கு தீபம் ஏற்றி பயனை அடையலாம். விநாயகனே வெப்பினையை பேரறுக்க வல்ல